நகைச்சுவை நடிகர் மயில்சாமி பற்றின பல்வேறு செய்திகளை தற்போது எல்லாருமே வெளியிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கங்க. அதிலும் குறிப்பா நடிகர்கள், பிரபலமான நடிகர்கள் தங்களுக்கு மயில்சாமி அவர்களோட இருந்த நட்பு பற்றின, அன்பு பற்றின விஷயங்களையும் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 3 முறை அவர் என்னை கூப்பிட்டுருக்காருங்க, ஆனா என்னாலதான் போனை எடுக்கவே முடியல. அவரோட கடைசி ஆசையை நிச்சயமா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கண்ணீரோட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படியே மயில்சாமி அவர்களுக்கு என்ன கடைசி ஆசை இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவங்க நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்காங்க. இதையடுத்து திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் பலரும் அவருக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை அவங்களோட குடும்பத்துக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஜினிகாந்த் இன்று காலை மயில்சாமியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி விட்டு அவங்களோட குடும்பத்தினரையும் சந்திச்சு தங்களோட ஆறுதலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து அவர் பேசும்போது, மயில்சாமி என்னுடைய நீண்ட கால நண்பர், அவர் ஒரு தீவிர எம்ஜிஆர் பக்தர் மட்டும் இல்லைங்க, தீவிர சிவபக்தரும். வருடந்தோறும் திருவண்ணாமலை சிவ கிரிவலத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அவர் ஃபோன் போடுவாரு. கடந்த ஆண்டும் எனக்கு ஃபோன் போட்டிருக்காரு, ஆனால் என்னால் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால எடுக்கவே முடியலை. ஸோ 3 முறை எனக்கு ஃபோன் செஞ்சுருக்காரு. திரும்ப அவர்கிட்ட என்னால் இப்போதும் பேச முடியாமலே போயிடுச்சு. ஸோ இனி நான் எப்போ பேச போகிறேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டுமல்லாது, சிவராத்திரி அன்னைக்கு அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறது தற்செயலாக நடந்தது கிடையாது, எல்லாமே ஆண்டவனுடைய கணக்கு. தன்னுடைய தீவிர பக்தனான மகிழ்சாமியை தன்னுடைய உகந்த நாளில் சிவன் அவர்கிட்ட கூட்டிக்கிட்டாரு. விவேக் மற்றும் மயில்சாமியின் இழப்பு சினிமாவுக்கு மட்டுமின்றி சமூகத்துக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. ரெண்டு பேருமே நல்ல சிந்தனைவாதிகள், சமூக அக்கறை உள்ளவங்க. மயில்சாமியின் வாரிசுகள் சினிமாவில் நல்ல இடத்தை அடைய அந்த இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல், நேற்று மயில்சாமி அதிகாலை சிவராத்திரி பூஜையில் பங்கேற்ற போது ரஜினிகாந்தை கேளம்பக்கத்தில் உள்ள ஸ்ரீ மேகநாதீஸ்வரர் கோவிலுக்கு அழைத்து வந்து அங்குள்ள லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்ய வைக்க வேண்டும் என்பது அவரோட நீண்ட கால ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் சிவமணி கிட்ட சொல்லியிருந்திருக்காருங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்தது தான் ட்ரம் சிவமணி அவங்க சொல்லும்போது, இப்போ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது குறித்தும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்று அஞ்சலி செலுத்த வந்த ரஜினிகாந்த் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. அதாவது, மயில்சாமியின் நீண்ட நாள் ஆசையை நானும் கேள்விப்பட்டேன், அந்த சிவன் கோவில் நிர்வாகிகளிடம் நான் பேசிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக மயில்சாமியோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உறுதிமொழியும் கொடுத்துருக்கிறாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது மயில்சாமி அவர்கள் ஒவ்வொருத்தங்க மேலேயும் எவ்வளோ அக்கறை வச்சுருந்தாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. ஸோ பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே வந்து அவருக்கு நேரில் பார்த்து குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவரோட உடலுக்கு தங்களோட அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ பேருக்கு உதவி செய்த, இவ்வளோ மனங்களில் நின்றுட்டுருக்கிற அவர் கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையும், நிம்மதியான ஒரு இடத்துல போய் அவர் இருப்பார் அப்படின்ட்டு பலரும் வந்து தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்துக்கு நீங்களும் உங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மூலமாக அவங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிடுங்க. மேலும் மயில்சாமி அவர்கள் பற்றின பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணை